மகளுக்கு திருமணமான பின்னரும் கொழுந்தனாருடன் ரகசியமான உறவில் இருந்த 43 வயது பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணமூர்த்தி. இவருடைய மனைவியின் பேர் தான் சுலட்சணா. இவருடைய வயது 43. இவர் சமீபத்தில் வந்து காணாம போயிட்டாங்க. இதனால வந்து கிருஷ்ணமூர்த்தி எங்கெங்கே தேடி பார்த்திருக்காரு, மனைவியான சுலட்சணாவை கண்டுபிடிக்க முடியல. இதனால அவர் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை தன்னுடைய மனைவியை காணும் அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாசமா தேடி பார்த்திருக்காங்க, மனைவி கிடைக்கவே இல்லை. இதற்கிடையில தான் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து ஒரு விருந்துக்காக வந்து கிருஷ்ணமூர்த்தியுடைய சித்தப்பா மகனான ரமேஷ் அப்படிங்கிறவரும் வந்திருக்காரு. அவர் வந்து அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்ல போய் மது மருந்திருக்காரு. மது அருந்திட்டு நான் வந்து ஒரு கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருக்காரு. ஒரு கருத்துல அப்படியே புலம்பியபடியே காவல் நிலையத்துக்கே போய் வந்து சரணம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் போலீசார் நடத்திய விசாரணையில வந்து இந்த கொலைக்கான பின்னணி வந்து வெளிவந்திருக்கு. அதாவது சுலட்சணாவினுடைய மகன் மற்றும் மகளுக்கு வந்து திருமணம் முடிந்துவிட்ட நிலையில கூட சுலட்சணாவுக்கும் அவருடைய குழந்தையான ரமேஷுக்கும் வந்து முறையற்ற உறவு இருந்திருக்கு. ரமேஷுக்கு வந்து ஏற்கனவே அவர் திருமணமாகி அவங்களுக்கு 2 பெண் குழந்தை வேற இருக்கு. இது இப்படி இருந்தும் கூட வாரந்தோறும் இந்த சுலட்சணாவும் அவருடைய குழந்தையான ரமேஷும் வந்து ஒரு தனியான ஒரு வீட்டில் வந்து அடிக்கடி சந்திச்சு தங்களுடைய காதலையை வந்து நெருக்கத்தையும் அதிகப்படுத்தி வந்திருக்காங்க. அதாவது வேலூரில் இருக்கக்கூடிய ஓட்டையை எடுத்த ஒரு இந்திரா நகர்ல தான் இந்த சுலட்சணாவுக்கு சுலட்சணங்கள ரமேஷுக்கு வந்து சொந்தமான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுலட்சணாவும் இந்த ரமேஷ் குழந்தையான ரமேஷும் வந்து வாரத்துக்கு 1 நாள் முறை அங்கே போய் சந்திச்சு தங்களுடைய காதலை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரமேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பேர் தான் இந்த வீடு இருக்கு, இந்த வீடை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சுலட்சணுக்கு ஆசை வார்த்தை கூறி தான் அவரோட வாரம் வாரம் வந்து சந்தோஷமா இருந்திருக்காரு. இப்படியே வாரம் வாரம் போயிட்டே இருந்தோடனே சுலட்சணா வந்து சம்பவம் அன்னைக்கு வந்து எனக்கு வீடு எழுதி தரேன்னு சொன்னீங்களே, ஏன் எழுதி தர மாட்டேன், நீங்க எழுதி தாங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதமா பிடிச்சிருக்காங்க. ரமேஷ் நான் கண்டிப்பா எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி வற்புறுத்தி சம்மதிக்க வச்சிருக்காரு. ஆனா வந்து சுலட்சணா சம்மதிக்கல. ஒரு கட்டத்துல நீங்க என்ன ஏமாத்துறீங்க, அதனால நான் வந்து இனிமே உங்களை சந்திக்கவே மாட்டேன், நீ என் வீட்டுல இந்த வீட்டை என் பேருக்கு எப்போ எழுதி கொடுக்குறீங்களோ அப்பதான் வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ நீ கிளம்புறி அப்படின்னு சொல்லி ஆத்திரமடைந்த ரமேஷ் வந்து கோபத்துல வந்து சுலட்சணா வந்து தாக்கியிருக்காரு. தாக்குன இடத்துல வந்து சம்பவத்திலேயே அவங்க பரிதாபமா வந்து உயிரிழந்துட்டாங்க. இதனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கழிவுநீர் தொட்டிலேயே வந்து சுலட்சணாவுடைய உடலை வந்து அவர் அதில் போட்டு மறைச்சி வச்சுட்டாரு. அந்த வீட்டுக்கு யாருமே வந்து ஆட்களே இல்லை, யாரும் வந்து அந்த வீடு சும்மா தான் இருக்கும். அதனால வந்து இப்படி கழிவறையில் போட்டதால யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ 1 மாசம் கழித்து இவரே வந்து போதையை வந்து வளரி இவரே போய் காவல்நிலையத்திலிருந்து சரணடைஞ்சதுனால தான் இந்த கொலையான பின்னணி வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ சுலட்சணாவுடைய சடலை வந்து கழிவறையிலிருந்து எடுத்து அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. சுலட்சணாவுடைய குழந்தையான ரமேஷ், அதாவது கொலையாளி எனக்கு ரமேஷை வந்து போலீஸார் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்காங்க. முறையற்ற உடல் சார்ந்த தேடலை தேடிச் சென்றால் முடிவு என்ன மாதிரியான நிகழும் என்பதற்கு சான்றாக தான் இந்த நிகழ்வு இருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து அதிர்ச்சிகரமாக வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.